உலகம் என்பது ஒரு பெரிய மகாபூதம். உலகத்தில் என்ன நடக்குதோ அதுதான் நம்ம வாழ்க்கைக்குள்ளேயும் நடக்குது. நிறைய ஒரு 10 வீடு வச்சுக்கிட்டாரு, 4 ஏரோப்ளேன் வச்சுக்கிட்டாரு, எல்லாம் நல்ல வருமானம் வருது, 4 பிள்ளைங்களும் வச்சுக்கிட்டாரு, நல்லா காப்பாற்றுறாரு. அவர் என்ன நினைக்கிறான்னா, நம்மளை விட வசதியாக வரணும் நம்ம பிள்ளைங்க அப்படின்னு நினச்சி தான் காப்பாற்றுறாரு. ஆனால் காப்பாற்றி முடிஞ்சு பிள்ளைங்களுக்கு ஒரு கல்யாணம் காட்சி பண்ண உடனே பிள்ளைங்க இந்த காப்பாற்றின அப்பாவையும் அம்மாவையும் பெருவோரப்படுத்துவோம். இது உலக இயல்பு. இது யாரையும் குறையும் சொல்ல முடியாது, சரியும் சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு குடும்பமும் அந்த மாதிரி தான். வயசாக வயசாகிறதுக்கு முன்ன இவன் என்ன நினைக்கிறான், 2 குழந்தை பிறந்த உடனே இவன் என்ன நினைக்கிறான்னா, இந்த குழந்தைங்களை நல்லா காப்பாற்றணும்னா நாளைக்கு நல்லா காப்பாற்றுவாங்க நம்மளை அப்படின்ற எண்ணத்தில் தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிள்ளைங்களையும் வச்சுருந்துக்கிறான். ஆனால் எந்த பிள்ளையும் இவனை காப்பாற்றுறது, இவன் மொட்டையை தான் காப்பாற்றுவான், இவன் பெத்த பிள்ளைங்களை தான் காப்பாற்றுவான், பெத்தவங்களை காப்பாற்ற மாட்டான் யாரும். அதான் இயல்பு. ஏன்னா அவன் உருவாக்க, இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டி வச்சுக்கிறீங்க, அந்த வீட்டு மேலே உங்களுக்கு அக்கறையாக இருக்கும். உங்கள் பிள்ளை பார்த்தீங்கன்னா எங்கே வேணால் ஆணி அடிப்பான், ஆணி அடிக்கும் போது அவன் நெஞ்சில் ஆணி அடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நீ அவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டியிருக்கிற, ஆனால் அது உன் பிள்ளைக்கு தெரியாது. ஆனால் அதே அவன் பிள்ளைக்கு இவன் கட்டி வச்சுதான் அதே கட்சி தான். ஒவ்வொரு தாய் தகப்பனையும் ஒவ்வொரு இடத்துலையும் நல்லா படித்தவங்க, படிக்காதவங்க இல்லை, முட்டான் கூட கிடையாது, படித்தவன் டிகிரி ஓடுது, அவெல்லாம் தாய் தகப்பன ரோட்டில் பறக்கிறான். என்னடான்னா, என்னுடைய கௌரவத்துக்கு ஏற்ற மாதிரி என் தாய் இல்லை, என் தகப்பன் இல்லை, அதனால வரவங்க பிறவங்க என்னை மதிக்க மாட்டாங்க, அதனால இவங்க இங்கே இருந்தால் என் கருஜியில் இருந்து என்ன தள்ளிடுறோம். ஆனால் அந்த கௌரவமே இவன் தாய் தகப்பன் தேடி கொடுத்துருக்கான், அதை எவனும் நினைக்கிறதே இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நமக்கு ஒரு குழந்தை குட்டி பிறக்க கூடாது, சொல்ல கிடையாது. ஆனா பிறந்துச்சுன்னு சொன்னா அதை நம்ம கடமை காப்பாற்றணும், அது நம்மளை காப்பாற்றணும்னு நினைக்கவே கூடாது. நினைச்சா ஏமாறிட்டான். அதனால பட்டினத்தாருக்கு வந்து குழந்தைய கிட்ட சொன்னான்,